மாண்புமிகு பாரத பிரதமர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது. பாரத பிரதமர் அவர்கள் நேரம் ஒதுக்கி தந்த உடனே பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை சென்னையில் பிரம்மாண்டமாக கொண்டாடும். இது அரசினுடைய கவனத்துக்கு வந்திருக்கிறது. மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு மாண்பு பிரதமர் கடிதம் எழுதப்பட்டு கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக இலங்கை அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்று அம்மாவுடைய அரசு மாண்பு பிரதமர்களுக்கு வேண்டுகோள் வைக்க இருக்கிறது. அதான் சொல்கிறேன், வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த நோயப்பட்ட மீனவர்களை கைது செய்யப்பட்ட மீனவரை விடுதலை செய்வதற்கு அரசு உரிய முயற்சி எடுத்து தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசிடம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். தான் முதற்கட்டமாக இப்பொழுதுதான் ஊடகத்தை செய்தி வாயிலாக பார்த்திருக்கின்றோம். அந்த ஹஜ் பயணம் மேற்கொள்கின்ற பொழுது மத்திய அரசு மானியத்தை ரத்து செய்யப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் கேட்கும். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தமிழக மருத்துவ மாணவர் ஒருவர் சூசைட் பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியாக மருத்துவ மாணவர்களுடைய சூசைட் வந்து வட மாநிலங்களில் அதிகரித்து இதனை தடுப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை மேற்கொண்டது? நான் ஏற்கனவே அம்மாவுடைய அரசு தெளிவாக குறிப்பிட்டுகின்றது, தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலத்துக்கு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழக அரசிடம் பதிவு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். ஆக இங்கிருந்து வெளி மாநிலத்துக்கு கல்வி வேலை செல்கின்ற மாணவர்கள், உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்கள் மாநில அரசில் பதிவு செய்வதில்லை. இதனால் தான் இவ்வளவு குழப்பம் ஏற்படுகிறது. இருந்தாலும் வெளி மாநிலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து பாதுகாப்பு கொடுப்பதற்கு அரசு உண்டான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. நீங்கள் அவரை தான் கேட்கணும், அவர் கட்சி அறிவிக்கணும், அவரை தான் கேட்கணும். ஒருபோதும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. 10 வருஷம் அவர் கட்சியிலே இல்லை, பாதிப்பாக ஏற்பட்டது. 10 ஆண்டு காலம் எங்கே போனோன்னு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஊடகங்கள் ஊடகங்களும் பத்திரிகையும் தான் அவளை பெருதுபடுத்துறீங்களே ஒழிய மக்கள் யாரும் அவரை நினைக்கல. தயாராக இருக்கிறது. அதாவது அது உட்கட்சி பிரச்சனை, குடும்ப பிரச்சனையை வந்து யாராவது வெளியில் பேசுவாங்களா? உட்கட்சி பிரச்சனை, அது எங்களுக்குள் இருக்கின்ற அந்த பிரச்சனை, அதையெல்லாம் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அண்ணனும் மனநிறைவு பெற்றிருக்கிறது. மேற்கோள் காட்டி அதாவது திமுக வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு, அது போன்று அதிமுகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்காங்க அந்த கடிதத்தில். அதான் திருப்பி சொல்றேன், இது உட்கட்சி பிரச்சனை.